ஆருருவரியும் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் ஆருருவ பூண்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரென்பாவாய். திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை பாடல் 15. ஓர் ஒருகால் எம்பெருமான் என்று என்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவால் சித்தம் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரைக் கண் பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தாள் வார் உருவ பூண்முலையீர் வாயார நாம்பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இத்திருப்பாடலில் இறைவன் மேல் அன்பு கொண்டு இறைவனுக்கு ஆட்பட்டு விட்ட ஒருத்தியின் சொல்லும் செயலும் இவ்வாறு இருந்தன என்று கன்னிப் பெண்களில் ஒருத்தி மற்ற பெண்களுக்கு அறிவிப்பவள் போன்று இப்பாடலை அமைத்து பாடியுள்ளார் மாணிக்கவாசகப் பெருமான். இப்பாடலின் விளக்கம். கச்சை அணிந்த அழகிய மார்பகங்களை உடைய பெண்களே, நம்மில் ஒருத்தி மட்டும் எம்பெருமானே எம்பெருமானே என்று ஒரு முறை சொல்லாது பல முறை வாயோயாது சொல்லி சொல்லி அப்பெருமானுடைய புகழை பேசுகிறாள். அதனால் அவளுடைய மன மகிழ்ச்சியால் கண்களில் நீர் வற்றாது அறிவு போல் கொட்டுகிறது. நிலத்தில் விழுந்து இறைவனை வணங்கியவள் அப்படியே தன்னை மறந்து கிடக்கிறாள். மற்ற தேவர்களை இவள் ஒருபோதும் வணங்க மாட்டாள். பேரரசனாகிய இறைவனிடம் பித்து கொண்டு காணப்படுகின்றாள். அவ்வாறு பித்து கொள்ளச் செய்த ஞானமே வடிவமான அப்பெருமானின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி பாடி அழகே வடிவமான மலர்கள் நிறைந்த நீரில் பாய்ந்து நாமும் நீராடுவோமாக என்று பாடுகிறாள். இப்பாடலால் நாம் அறிந்து கொள்பவர் பல. அவை என்ன என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஒரு கன்னிப்பெண் பூமியில் புகழத்தக்கவன் இறைவன் ஒருவனே என்பதை அறிந்தவளாக இருந்தாள். எனவே இறைவனுடைய புகழையே இடைவிடாமல் பேசிக்கொண்டிருந்தாள். இவ்வகையில் அவளுடைய சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருந்தது என்பதை நாம் இச்செயலில் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் அன்னம் சேர் பிரம்மபுரத்து ஆறா அமுதை எப்போதும் பண்ணும் சீர் வாயதுவே என்ற ஞானசம்பந்தர் பாடலையும் கண் பணிக்கும் கை கூப்பும் கண் மூன்றுடை நண்பனுக்கு எனை நான் கொடுப்பேன் என்ற பாடலையும் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் என்ற பாடலையும் உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லால் எங்கள் உத்தமனே என்ற பாடலையும் இங்கு நாம் இந்த செயலிலே ஒப்பிட்டு கண்டு மகிழலாம். அப்பெண் தெய்வக்கற்பு நெறியை அறிந்தவள், அதன்படி நிற்பவள் என்பதால் விண்ணோரை தான் பணியாள் என்பது இங்கே உணரத்தக்கது. மேலும் இப்பாடலில் வாயோவாள் என்பதால் மொழியும் சித்தம் கழிகூற என்பதால் மனமும் வந்தனையாள் என்பதால் மெய்யும் ஆகிய முக்கரணங்களும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இறையருள் கிடைக்கப் பெற்றோர் பக்தி முத்திய நிலையில் பித்தராகி விடுவர். இவ்வாறு பித்தாகும் நிலை எல்லோருக்கும் வாய்ந்து விடாது. ஆட்கொள்ள வைப்பது இறைவன் ஒருவனே. இவ்வகையில் இறையருள் நிலை இதுதான் என்பதையும் இப்பாடலில் உணர்த்தியுள்ளார் மாணிக்கவாசகப் பெருமான்.
நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.